இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எந்த புத்தகங்களை படிக்கணும் அதே போல் டிஎன்பிஎஸ்சியை அளித்துள்ள விளக்கம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து இந்து தமிழில் வந்த ஒரு செய்தி இது பழைய செய்தி தான் இருந்தாலும் இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இதை நான் இப்போ போடுறேன் டிஎன்பிஎஸ்சிகிட்ட போல் எந்த புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டம் தேர்வாணையத்தோட இணையதளத்தில் வெளியிட்டிருக்கோம் அது தெளிவாக வெளியிட்டிருக்காங்க அது வந்து அந்த பாடத்திட்டம் இடம்பெற்றுள்ள புத்தகங்களை தேர்வுகள் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிலபஸ் எது இருக்கோ அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க மற்றபடி பள்ளி பாட புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற வரையறை எதுவும் டிஎன்பிசியால் நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த புக்கு தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அதுவும் ஸ்கூல் புக்கு தான் அப்படின்னு இல்லை ஸ்கூல் புக்கு பேசிக்ஸ் ஸ்கூல் புக் இல்லாமல் வெளியிலேருந்தும் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதான் இதை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்படின்னா நீங்கள் மெயினாக ஸ்கூல் புக்ஸு படிக்கலாம் ஏன்னா நிறைய கொஸ்டின் அதுலேருந்து தான் வருது எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே அதிலே தான் வருது மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து சிலபஸ் ஓரியன்டா ஓகேங்களா அதில் இல்லாத விஷயங்கள் அதில் இல்லாத சிலபஸில் இல்லாத டாபிக்ஸ்லாம் வெளியில் இருக்கிறோம் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் இல்லாத டாபிக்ஸ்லாம் வெளியில் இருக்கும் அதையெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்கணும் அப்போ தான் எக்ஸாம்ஸ்க்கு பா பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அவங்க சொல்லியிருக்கத்தும் அதுதான் ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து ஸ்கூல் புக்கிலையும் கவர் பண்ண முடியாது அதுவும் ஸ்கூல் புக் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க வந்து தினசரி நாளிதழில் வர்ற செய்திகளையும் எடுத்து தான் அவங்க கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் தினசரி பேப்பர்ஸு ரொம்ப முக்கியமானது அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியிலேருந்து சப்ஜெக்ட்ஸு ஏற்ற புக்ஸு அதாவது லக்ஷ்மிகாந்த்ன்னு சொல்லக்கூடிய புக்கு அதுபோல் வெளியிலேருந்தும் புக்ஸு நீங்கள் எடுத்து படிக்கிறதும் நல்லது ஓகேங்களா சரிங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்